ஸ்டோரிடெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம். தமிழ் திரையுலகினுடைய தயாரிப்பாளர்களில் மறக்க முடியாத ஒரு உயர்ந்த இடத்தில் உள்ளவர் யார்னு கேட்டால், 1929 தஞ்சை மாவட்டம் மணப்புறம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து 2018 ஆம் ஆண்டு வரையில் வாழ்ந்து 100க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியதோடு மட்டுமல்லாமல் ஒரு 5 படங்களுக்கு மேலும் அவர் தயாரித்திருக்கிறார். எழுத்தாளர், பொதுவுடைமை சிந்தனைவாதி, பின்னர் அரசியல்வாதி என்று பல முகங்களை கொண்ட ஒரு மனிதர் யார் என்று கேட்டால், முக்தா பிலிம்ஸ் சீனிவாசன் அவர்கள்தான். முக்கியமாக அவரை பற்றி சொல்கிறதா, நாயகன் படம் இவருடைய படம் தான், இவருடைய தயாரிப்பு. இந்த படத்தை தயாரித்த பெருமை இவருக்கு உண்டு. அதே போல் எதிர்காற்றுன்ற ஒரு படம், கோடைமலை என்ற ஒரு படம், கண்களின் வார்த்தைகள் தெரியாதோ என்ற படம், இவை எல்லாமே இவர் தயாரித்த படம். இவர் முதல்ல பொதுவுடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். அதனால தான் இவர் எடுத்த படத்தில் மிக சிறந்த முதல் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாளி படம். எஸ்எஸ் ராஜேந்திரன், தேவிகா நடித்த படம். ஏரிக்கரையின் மீது போகிறவளே பொன்மையிலே, நில்லு கொஞ்சம் நானும் வரேன், சேர்ந்து பேசி போவோங்க அண்ணேங்கிற அந்த பாட்டு, கேவிமகாதனுடைய இசையில் வந்த பாட்டு. அதுவும் அந்த படம் வந்து அந்த காலத்தில் விருது பெற்ற படம் வாங்க. அதே போல் 4 வேலி நிலம்னு அந்த பொதுவுடைமை சித்தாந்தத்தோடு சேர்ந்து எடுத்த படம் இவர். இன்னும் சொல்கிறதா இருந்தால், அவர் எடுத்த படங்கள்னு பாஞ்சாலி, தாமரைக்குளம். இந்த படம் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாகேஷ் அவர்களுக்கு முதல் படம் இந்த படம் தான். நெஞ்சிலூர் ஆலயம் படத்தில் அவர் வந்து அறியப்பட்டார். தவிர தாமரைக்குளம்ங்கிற படத்தில் தான் முதல்ல கொஞ்சம் வயோதிக இடத்துல நடிச்சிருந்தார் நாகேஷ் அவர்கள். பூஜைக்கு வந்த மலர், அதாவது ஜெவனி கணேசன் சாவித்ரி அவர்களை வச்சு எடுத்த ஒரு மிகச்சிறந்த குடும்ப படம் அந்த படம் தான். சூரியகாந்தி, குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடித்த படம் சூரியகாந்தி. அதில் தான் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு கணாசன் பாடுற மாதிரி வரும். அந்த படத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, ஓ மேரே தில்ரூபாங்கிற பாட்டும், இன்னொரு பாட்டுக்கு நான் என்றால் அது அவளும் நானுங்கிற பாட்டுக்கு நடுவில் ஆங்கிலத்தில் கூட வரக்கூடிய அந்த விஷயத்தை அவருக்கு பாடியிருப்பாங்க. அதனால் அவர்களை நடிக்க வைத்த பெருமையும் இவருக்கு உண்டு. அதே போல் சிவாஜி அவர்களை வைத்து நிறைய படங்கள் பாடியிருக்காரு. குறிப்பாக அன்பை தேடிங்கிற படம் இவருடைய படம் தான். நல்ல எழுத்தாளர்னு நான் சொன்னேன், 50க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் பொதுவுடைமை சிந்தனவாதியாக இருந்த இவர் தடை செய்யப்பட்ட கட்சியாக அந்த கட்சி மாறின உடனே சுதந்திரத்துக்கு பிறகு அதிலிருந்து விலகி, பின்னர் மூப்பனார் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்த போது அந்த கட்சியிலே இவர் வந்து தலைவராக இருந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். மிகச்சிறந்த பக்குவப்பட்ட அரசியல்வாதி. தமிழ் திரைப்படங்களுடைய வரலாற்றை ஒரு தொகுத்த பெருமை இவருக்கு உண்டு. அது ஒரு பத்திரிகையிலையும் தொடராக வந்தது. கடைசி காலம் வரையில் 90 வயதுக்கு மேலேயும் அவர் வந்து இயங்கிக்கிட்டே இருந்தார். அவருடைய சகோதரர் ராமசாமி அவர்கள், அவர் தான் இவருடைய இதுக்கு துணையாக இருந்து எல்லா உதவியும் செஞ்சார். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், சோ நாகேஷ் அவர்களை வச்சு நகைச்சுவை படங்கள், நினைவில் நின்றவள், தேன்மலை, பொம்மலாட்டம், 1000 பொய், இந்த படங்கள் எல்லாமே முக்தா சீனிவாசனுடைய படம் தான். முக்தா பிலிம்ஸ் படம்னாலே குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், நகைச்சுவையோடு இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், பொதுவுடைமை சிந்தனை இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்த ஒரு பெருமை இவருக்கு தான் உண்டு. எழுத்தாளராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக, அதே போல் அரசியல்வாதியாக என்று மிளிர்ந்த ஒரு பெருமை, 90 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு பெருமை முக்தா சீனிவாசன் அவர்களுக்கு உண்டு. இப்போதும் கூட அவருடைய படங்களை தேடி பிடிச்சி பாருங்க, அப்போ தான் அவருடைய பெருமையும் அவருடைய சிறப்பும் நமக்கு தெரியும். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.